ஒரு கழகம் ஒன்று செய்ய வேண்டும் என்று நானும் சபையை நாடி வந்திருக்கிறேன். ஆமா ஆமா. ஆனால் அது எப்படி என்றால், இப்பொழுது சூரன் அஸ்காசூரன் இருப்பா கடலிலே அமைந்திருக்கிறான். ஆமா ஆமா. அவன் இடத்திலே சென்று ஒரு கழகம் ஒன்று செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, செய்யும். ஒருபடி போகலாம். ஒருபடி காத்தல பாருங்க. அநேக கோடி சரண சொன்ன ஐயா சூரனே. அப்படியானா நீங்கள் வந்த விஷயம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்றாகதா? வள்ளிக்கும் பிறந்தவள் மரகதவல்லி. அப்படி என்று சொல்லக்கூடிய மரகதவல்லியை 48 நாள் விரதம் முடித்து மணிமுடி செலுத்த வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று அவளை அரண்மனையிலே வைத்துள்ளார்கள்.
இந்த அகில பூலோகத்திலும் அவளுடைய அழகை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. அப்படியா? அதனால் நான் உன்னிடத்து அசை அசையுடன் ஓடி வந்தேன் சொல்ல வேண்டும் என்று. அப்படின்றால் நீ சொல்வதெல்லாம் உண்மையா? ஆமா. படமாக எடுத்து வந்திருக்கிறேன். அப்படியா? பார்த்துக் கொள்ளும். Yeah!
இருவரும் மோகம் கொண்டார்கள். அவர் இருவருக்கும் தெரியாமல் இந்த சூரன் அந்த பெண்ணை சிறையெடுத்து சென்று விட்டார். அதன் பிறகு அந்த நாரத மகாமுனிவர் அந்த பெண்ணை சிறையெடுத்து சென்று விட்டார் என்று கன்னடத்திலே சொல்வதற்காக ஓடோடி வருவது கண்ட என்னென்று தெரியவில்லை. ஆனால் ஒரு அழகான பெண்ணை மரகதவல்லியை தன்னியா மடத்திலே 48 தினங்கள் விரதம் இருக்கிறாள். அந்த பெண்ணை பார்த்து வருவதற்கு புகைப்படத்தை கொடுத்தாய், என் இடத்திலே கொடுத்தாய். ஆனால் ஆறுதா, அதை போல் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக மரகத தேசம் சென்று பெண்ணே பெண்ணை தேடிக்கொண்டிருந்தேன். ஆமா, ஆனால் ஆறுதா, இந்த புகைப்படத்தை என்னிடத்திலும் அடுத்தும் கொடுத்தாயா? மற்றவர் யாராவது யாரிடத்திலும் கொடுத்தாயா? நாரதா, ஆனால் கேளும் தாத்தா, உன்னிடத்திலே மட்டும் கிடையாது, உன்னுடைய மைத்துனன் யாரு? மைத்துனன், என் மைத்துனன் அர்ஜுனன். அர்ஜுனன் எடுத்து அவரிடத்திலும் கொடுத்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் இந்த பெண்ணாகல் பட்டவளை என்னிடத்தில் மட்டும் கொடுக்கவில்லை. ஆமா, அந்த என் மைத்துனன் அர்ஜுனன் இதுக்கு நடுப்பிருந்த ஆனால் அழகப்பட்ட அர்ஜுனன். ஆமா, அவரிடத்திலே இந்த புகைப்படத்தை கொடுத்திருக்க. ஆமா, ஆனால் ஆறுதா, இன்ற தினத்திலே அந்த பெண் மேல் மோகம் கொண்டு அர்ஜுனன் வந்திருந்தாரா? ஆமா. அதன் பிறகு இதுவரையோடு விட்டாயா, இல்ல வேற யாராவது இடத்துல கொடுத்தாயா? ஆனால் கேளும் தாத்தா, தாருதா, அப்பொழுது உன்னுடைய சோமபானத்திற்கு பயந்து சூரனான அஸ்காசூரன் திருப்பா கடலிலே இருந்தவன் அவனிடத்திலே சென்று இதே புகைப்படத்தை கொடுத்தேன். அப்படியா? ஆமா. ஆனால் என்னிடத்துல கொடுத்து விட்டு அர்ஜுனிடத்திலும் கொடுத்து விட்டு என் கடலே ஆண்டு வரக்கூடிய திருப்பாக்கடலே ஆண்டு வரக்கூடிய சூரனான அஸ்காசுரன் இடத்திலே அந்த புகைப்படத்தையும் கொடுத்து விட்டாய். ஆமா. அதாவது மூன்று இடத்து மூன்று பேர கையிலும் அந்த ஒரே பெண்ணை புகைப்படத்தை ஒருவரை கொடுத்து இருக்கிறாய். ஆமா. ஆனால் ஆனால் ஆறுதா, அப்படி இருக்க நானும் ஒரு பக்கம் பெண் மேல மகம் கொண்டு அந்த பெண்ணை சுத்தி வந்திருக்கிறேன். என் மைத்திரனும் அர்ஜுனனும் அந்த பெண் மேல மகம் கொண்டு வந்திருக்கிறான். இன்னொரு அப்புறம் அந்த சூரனும் வந்திருக்கிறான். ஆனா இப்ப வந்த விஷயம் என்ன? ஆனால் கேளும் ஆறுதா, இப்பொழுது அந்த சூரன் அஸ்காசூரன் பெண்ணை மரகதவல்லி திரையெடுத்துக் கொண்டு எந்த பெண்ணை சிறையெடுத்து கொண்டு போயிருக்கோம். சிறையெடுத்து சென்று. ஆமா. ஆனால் அருதா, அப்படி இருக்க நாங்கள் இருவரும் ஆசைப்பட்டோம். ஆமா. அந்த பெண்ணை மறந்தது வல்லையே. ஆமா. யாராவது ஒரு சூரன் சிறையெடுத்து சென்று விட்டார். ஆமா. அப்படியா? ஆமா. ஆனால் ஆனால் அருதா, அப்படி என்றால்
அந்த பெண்ணை மீட்பதற்கு என்ன வழி? ஆனால் கேளும், எப்படி அந்த பெண்ணை மீட்பது? ஆனால் கேளும் தாத்தா, நீங்களோ உன்னுடைய அர்ஜுனன் உன்னுடைய மருமகனான அர்ஜுனனும் நீயோ அவருடைய மாமனான கர்ணனும் இரண்டு பேரும் சென்று நீங்களோ ஜெயம் பெற்று வர முடியாது. அப்படி இருக்கும் போது நீங்களோ நீயோ ராமனாகவும் அர்ஜுனன் லட்சுமணனாகவும் சென்று அந்த உருவம் மாறி அவரிடத்திலே அஸ்காசுரனிடத்திலே சென்று ஜெயம் பெற்றால் மட்டும்தான் முடியும். அப்படியா? அப்படி இருக்கும் போது உன்னுடன் ஆஞ்சநேயனை கூட்டிக் கொண்டு சென்றால் ஜெயம் பெற்று வரலாம். ஆனால் அருதா, நீயோ இப்ப உருவம் கொண்டிருப்பது கண்ணன் அவதாரம். ஆமா. ஆனால் மைத்துனன் ஆமா அர்ஜுனன் அவதாரம். ஆமா. அப்படி இருக்க இன்ற யுகத்திலே கண்ணனாகவும் அர்ஜுனாக இருவரும் சென்று அந்த சூரனை வெல்ல முடியாது. ஆமா. சிறிதா யுகத்திலே ஸ்ரீ ராமராகவும் ஆமா உன் மைத்துனன் லட்சுமணாக அவதரித்தவில்லையா? ஆமா. அதை போல் இன்ற தினத்திலே அந்த சூரனை வெல்வதற்காக ஆமா அன்ற தினத்திலே ஏ ராமர் மனத்துக்கு பயந்து ஆமா அந்த சூரன் ஓடி ஒளிந்து விட்டான். ஆமா. அதனால் இன்ற தினத்திலே சென்று அழைத்து செல்ல வேண்டும். அப்படியா? இருந்தாலும் உன் வந்த வேலை முடிந்து விட்டதா? ஆகட்டும், சென்று வென்று வரும். ஆனால் மைத்துன அர்ஜுனா, இதோ இன்று தினத்திலே இந்த பெண்மேல் மேகம் கொண்டு இருவரும் போயிருக்கிறோம் போயிருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரியாமல் நீயும் உனக்கு தெரியாமல் நானும் அந்த பெண்ணை மரகதா மரகதா என்று தேடிக்கொண்டு இருந்திருக்கிறோம். வயித்தம் பிடித்து விட்டது. அப்படி இருக்க இருந்தாலும் எப்படியோ நாம் இருவரும் ஆசைப்பட்டதால் போனால் இருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்லை. அந்த நாருதன் வேற ஒரு இடத்துல கலகம் செய்து விட்டான் அப்பா. அப்படி இருக்க திருப்பாக்கடலே ஆண்டு வரக்கூடிய சூரன் அஸ்காசூரன் அஸ்காசூரன் அன்றைய தினத்திலே என்னுடைய ராமர் பானத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்து விட்டான். ஓடி ஒளிந்து விட்டான், கடலே ஓடி ஒளிந்து இருக்கிறான். இன்ற தினத்திலே அந்த நாருதனாகப்பட்டவன் அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அந்த சூரனிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சூரனே வெல்ல வேண்டும் என்றால் நான் கண்ணன் அவதாரம் இட்டு ராமராகவும் நீ அர்ஜுனன் அவதாரம் இட்டு லட்சுமணாகவும் நம்மளுடைய சிசீரான ஆஞ்சநேயனை கூட அழைத்து கடல் சூழ்ந்த உலகம் சென்றால் அந்த சூரனை வென்று அந்த பெண்ணான மரகத வெளியை சிறைபெற்று வரலாம். அப்படி ஆகட்டும் மாமா. அப்படி இருந்தால் இதோ இந்த கண்ணன் ராமனாக அவதரிக்க அர்ஜுனன் லட்சுமணாக அவதரிக்க கடல் சூழ்ந்த உலகமே செல்ல வேண்டும் என்று திரு குடகிர அயோத்தி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய திரு ராமச்சந்திர மூர்த்தி சபையாடி வருகிறார். அவரால் மற்ற விஷயம் தெரிவித்துக் கொள்ளலாம்.